ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் யூகேஜிக்கு இங்கிலீஷ் ரிட்டன் கிளாஸ் இன்னைக்கு எப்படின்னா ரிட்டன் கிளாஸ் இங்கிலீஷ் ஏபி எழுதுறதுன்னு பார்க்குறோம் ஆல்ரெடி புக் பேஜ் நம்பர் டுவெல் வரைக்கும் உங்களுக்கு போன கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு புக் பேஜ் நம்பர் தேர்ட்டீனில் எப்படின்னா ரைட் த கேபிட்டல் லெட்டர்ஸ் இங்கே ஸ்மால் லெட்டர் கொடுத்துருப்பாங்க அடுத்த பாக்ஸ்கில் நம்ம கேபிட்டல் லெட்டர் எழுதணும் ஏனால் கேபிட்டல் லெட்டர் ஏ எழுதணும் பீனா கேபிட்டல் லெட்டர் பி எழுதணும் இதே பேஜில் அதுக்கு முந்தின பேஜில் பார்த்திங்கன்னா கேப்டல் லெட்டர் கொடுத்து நம்ம ஸ்மால் லெட்டர் எழுதணும் இப்போ ஸ்மால் லெட்ரு கொடுத்து லெட்டர் எழுத போகிறோம் ஸோ நம்ம இந்த பே இந்த பேஜை பார்த்து கூட இந்த பேஜில் எழுதலாம் ஓகேவா கேப்டு லெட்டர் ஏ நம்ம எழுத போகிறோம் ஸ்மால் டிக் மேலே ரெட் லைனை டச் பண்ணணும் கீழே ப்ளூ லைன் வரணும் ஏ தென் இதென்ன லெட்டர் பி ஸ்மால் லெட்டர் பி நம்ம லெட்ரு பி எழுத போகிறோம் மேலே ரெட் லைனை டச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் பி ஸ்மால் லெட்டர் சி ஸோ நம்ம கேபிட்டல் லெட்டர் சி எழுத போகிறோம் கேபிட்டல் லெட்டர் சி ஓகேவா தென் ஸ்மால் லெட்டர் டி நம்ம கேபிட்டல் லெட்டர் டி ஸ்மால் லெட்டர் இ நம்ம கேபிட்டல் லெட்டர் இ ஸ்மால் லெட்டர் கொடுத்துருக்காங்க நம்ம கேபிட்டல் லெட்டர் எஃப் எழுதணும் ஸ்மால் லெட்டர் இக்கு அடுத்து கேபிட்டல் லெட்டர் எஃப் எழுத போகிறோம் தென் ஜி ஸ்மால் லெட்டர் ஜி கொடுத்துருக்காங்க நம்ம கேபிட்டல் லெட்டர் ஜி எப்படின்னு தெரிலட்னா இந்த பக்கம் கூட பார்க்கலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கேபிட்டல் லெட்டர் ஜி அதை பார்த்து கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணி இங்கே எழுதலாம் ஸோ ப்ளூ தேர்டு ப்ளூ லைன்லேருந்து த தேர்ட் லைன் செகண்ட் ப்ளூ லைன்லேருந்து ஆரம்பித்து சரிங்க இங்கே செகண்ட் ப்ளூ லைனில் ஆரம்பித்து மேலே ரெட் லைனை டச் பண்ணி ப்ளூ லைனுக்குள்ளே இதை வளர்த்து இங்கே போட்டுருந்தோம் ஜி தென் ஹெச் ஸ்மால் லெட்டர் நம்ம கேபிட்டல் லெட்டருக்கு ஹெச் போட போகிறோம் ஸ்மால் லெட்டர் ஐ கொடுத்துருக்காங்க நம்ம கேப்பிட்டல் லெட்டர் ஐ எழுத போகிறோம் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் தெரியும் ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ் ஜே 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 வந்து மேலே ரெட் லைனே டச் பண்ணியிருக்கணும் கீழே ரெட் லைனே டச் பண்ணியிருக்கணும் கேபிட்டல் லெட்டர் தென் கே தென் எல் ர்ஸ் தான் எழுதுறோம் ஓகேவா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸ்டூடென்ட் கேபிட்டல் லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ரெட் லைன் டச் பண்ணோம் ஒன்று ஒன்று மேலே ரெட் லைன் டச் பண்ணிருக்கோம் கீழே ரெட் லைனும் டச் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் கேபிட்டல் லெட்டர்ஸ் மேலே டச் பண்ணி தான் டச்ிருக்கிறோம் பி தென் கியூ ஆர் எஸ் டி ய உங்களுக்கு தெரியலனா ஃப்ரண்ட் பேஜ் அதுக்கு முந்தின பக்கத்தை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எக்ஸ் ஒய் மேலே ரெட் லைன் டச் பண்ணியிருக்கணும் கீழே ரெட் லைனும் டச் பண்ணியிருக்கணும் இதுவும் அப்படித்தான் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நம்ம ரைட்டை கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸாக கொடுத்துருப்பாங்க நம்ம பக்கத்தில் கேபிட்டல் லெட்டர்ஸாக எழுதணும் புக் பேஜ் நம்பர் தேர்ட்டீனில் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் ரைட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் சில பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நம்ம எழுதணும் அது எப்படின்றத நான் இந்த கிளாஸில் சொல்கிறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ் த பிக்சர் ஐ ஐன்னு என்னதுப்பா கண் ஸோ ஐக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஈ கேர்ட் லெட்டர் எழுதணும் ஐ கண்ன் செகண்ட் பிக்சர் டேபிள் ஸோ ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் மிஸ்ஸிங் ஆகியிருக்கு டி டி கேட்ட லெட்டர் டிஏ பிஎல்இ டேபிள் இதே மாதிரி ஸ்பெல்லிங் சொல்லி படிக்கணும் டிஏ பிஎல்இ தென் நெட்டு ஃபிஷ்ஷெல்லாம் அந்த நெட்டை வச்சு நம்ம பிடிப்போம்ல என்இடி நெட்டு என்இடி நெட்டு வாட்ஸ் த பிக்சர் அண்ட் ஆண்ட்டுன்னு என்னதுப்பா எறும்பு ஏஎன்டி அண்ட்டு ஏஎன்டி ஆண்ட்டு வாட்ஸ் த பிக்சர் கவு கவு சிஓடப்யூ கௌ சிஓடபிள்யூ கவ் வாட்ஸ் த பிக்சர் ரோஸ் ரோஸ் இஸ் யா ஃப்ளவர் ஆர் ஓ எஸ்இ ஆர்ஓ எஸ்இ ரோஸ் ஸோ வாட்ஸ் த பிக்சர் ஹேண்டு நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் இது ஒரு பார்ட்டு ஹைச் 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 ஏ என் ஹேண்ட் ஹேண்ட்னா கை தேர்ப்பா ஒரு மேன் ஒரு மனிதன் எம் ஏஎன் மேன் எம்ஏஎன் மேன் நினப்பா புக் ஓகே புக் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் ரைட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் இதில் நீங்கள் அந்த பி மிஸ்ஸிங் லெட்டராக நீங்கள் எழுதியிருக்கணும் அப் டு புக் பேஜ் நம்பர் ஃபோர்டீன் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் அடுத்ததான் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ